மனமும் அறிவும் தெளிய மனத்தில் அன்பும் சந்தோஷமும் இருக்கிற போதுதான் புத்தி தெளிவாக இருக்கிறது புத்தி தெளிவாக இருக்கிற போது படித்தால் பாடம் நன்றாக ஏறுகிறது கோபம் ஆத்திரம் அழுகை பொறாமை எல்லாம் உண்டாகிற போது புத்தி குழம்பி போகிறது அப்போது படிப்பும் ஏற மாட்டேன் என்கிறது தினமும் கொஞ்ச நாழி சுவாமியை பார்வதி பரமசிவனாகவோ மகாலட்சுமி மகாவிஷ்ணுவாகவோ நினைத்து கொண்டு விட்டீர்களானால் மனம் நல்லதாக ஆகும் தெளிவாக ஆகும் புத்தியும் அதனால் படிப்பும் நன்றாக வரும் நன்றாக பாஸ் பண்ணி விடலாம் ரொம்ப புத்திசாலியாக இருந்து நிறைய மார்க் வாங்கி பாஸ் பண்ணினால் கூட நல்லவன் என்ற பெயர் எடுக்காவிட்டால் பிரயோஜனம் இல்லை நல்ல பெயர் இல்லாவிட்டால் பிற்காலத்தில் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது நல்லவனாக இருந்துவிட்டால் அது நமக்கும் சந்தோஷம் மற்றவர்களுக்கும் சந்தோஷம் பெரியவர்கள் பெரியவனான பின் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவதற்கும் அதுதான் உதவும் நம்மை நல்லவர்களாக புத்திசாலிகளாக இரண்டாகவும் செய்து செய்வது சுவாமியிடம் நாம் வைக்கிற பக்திதான் சிறுவயதிலேயே சிறு வயதிலேயே சுவாமியிடம் பிடிப்பு இந்த சின்ன வயதிலேயே சுவாமியை பிடித்து கொள்ள வேண்டும் இப்போதுதான் அவரை கெட்டியாக பிடித்து கொள்ளவும் முடியும் வயதாக வேறு பல தினசான ஆசைகள் எல்லாம் வந்து சுவாமியை நினைக்க ஒட்டாமல் இடைஞ்சல் செய்யும் இப்போது உங்களுக்கு அந்த இடைஞ்சல் இல்லை அதனால் இப்போதே அவரிடம் பக்தி வைக்க பழகிவிட்டால் அப்புறம் கூட அந்த ஆசைகள் உங்களிடம் வந்து உபதிரவம் பண்ணாது நீங்கள் எல்லோரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் நிறைய மார்க் வாங்கி நிறைய பாஸ் பண்ணி வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வர வேண்டும் இதற்கெல்லாம் வழியாக இப்போதிலிருந்தே சுவாமியிடம் அம்மையப்பனிடம் பக்தியோடு இருங்கள் பிறருக்கு உபகாரமாக இப்போது நாம் இத்தனை பேரும் ஒரே ஒரு மரத்தின் நிழலில் இருக்கிறோம் ரொம்ப வருஷங்களுக்கு முன் இத்ரூண்டு சின்னதாக இருந்த ஒரு செடிதான் இப்போது இவ்வளவு பேருக்கும் நிழல் தருகிற மரமாக ஆகியிருக்கிறது இன்றைக்கு சின்னவர்களாக இருக்கிற நீங்களும் பெரியவர்களாகிற போது இந்த மரம் மாதிரி பல பேருக்கு உபகாரமாக இருக்க வேண்டும் இது ஒரு பள்ளியின் மர நிழலில் ஆற்றிய உரை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பது பிறர்க்கெல்லாம் உபகாரம் செய்வதற்காகத்தான் நிறைய சம்பாதித்து அதையெல்லாம் நமக்காகவே செலவழித்துக் கொண்டால் சுவாமி சந்தோஷப்பட மாட்டார் அவருக்கு நாம் எப்படி குழந்தையோ அதே மாதிரி ஏழைகள் நோயாளிகள் அனாதைகள் எல்லாரும் குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு நாம் உபகாரம் பண்ணாமல் நமக்கே செலவழித்துக் கொண்டால் சுவாமி அதற்கப்புறம் நமக்கு அருள் செய்ய மாட்டார் அதனால் நீங்கள் எல்லாரும் உலகத்துக்கு உங்களால் முடிந்த உபகாரத்தை செய்ய வேண்டும் அதில் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமும் திருப்தியும் உண்டாகும் நீங்கள் சாப்பிடுவதை விட ஒரு ஏழைக்கு சாப்பாடு போட்டால் அதில் உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி இன்பம் உண்டாகும் நாம் பிறந்திருப்பதே மற்றவர்களுக்கு உபகாரம் செய்வதற்காகத்தான் என்று தெரியும் இப்படி உங்களால் முடிந்த உதவியை செய்து நீங்கள் மற்றவர்களின் மனதை குளிர வைத்தால் அதை பார்த்து சுவாமியும் உங்களிடம் மனம் குளிர்ந்து நிரம்ப அருள் செய்வார் உங்களிடம் மற்றவர்களுக்கு நல்ல அபிப்பிராயம் வந்தால் அவர்களும் நீங்கள் சுவாமியை தொழுவதை பார்த்து தாங்களும் தொழுவார்கள் பக்தியினால் உங்களுக்கு உண்டாகிற ஆனந்தமும் அறிவும் அவர்களுக்கும் கிடைக்கும் ஆனபடியால் நீங்கள் சுவாமியிடம் பக்தியாக இருப்பதே எல்லாவற்றையும் விட பெரிய பரோபகாரமாகிறது